ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கும்பட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பர்டிகுலராக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு விருப்பமாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட நம்ம ஹையர் ஸ்டடீஸ் இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு எய்மாக கூட என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வச்சுருப்பாங்க. நிறைய பேருடைய ஆசையும் அதாக தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கட்டாயமாக படிக்கணும், அங்கே தான் நம்மளுடைய நாலேஜ் பயங்கரமாக டெவலப் ஆகும், கெயின் ஆகும், இங்கே படித்தாலே நமக்கு நிறைய ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க. ஸோ அது எந்த இடம் அப்படின்னு நான் சொல்லும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கும். ஸோ எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது, அதுதான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடியில், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய கனவாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இருக்கும். பட் அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சதுமா அப்படின்னா எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி அப்படிங்கிறது நேஷ்னலாக இருக்கக்கூடிய டாப்பு ஒன்னில் இருக்கக்கூடிய காலேஜஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி அப்படிங்கிறது வேர்ல்ட் லெவலில் பெஸ்ட்டான ஒரு காலேஜ், நேஷ்னலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தான் வந்துட்டு ஐஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது, ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கே படிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு தோற்றம், சரி எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஐஐடியில் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ எழுதி முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிகிரி முடித்தவங்க உள்ள ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் சீக்கர்ஸ், ஸோ இவங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஐடியில் ஆன்லைனில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துலேருந்து 2022லேருந்து ஆன்லைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஐஐடி மெட்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கோர்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க, டிப்ளமோ கோர்ஸ், டிப்ளமோ இன் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த ரெண்டு டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸோடைய டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 8 months இதோடைய டியூரேஷன். ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான, அந்த எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லை அந்த டிகிரியில் 2 இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்துட்டு பேசிக் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் சீக்கராக இருக்கலாம். பட் மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அவங்க இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கணும், இல்லை வந்துட்டு மேக்ஸ் தான் முடிச்சிருக்கணும், இல்லை வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு தடையுமே கிடையாது. எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ டிகிரிக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோர்ஸ் சொன்னா இல்லையா, டிப்ளமோ இன் ப்ரோக்ராமிங் அண்ட் டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்காங்க. இது வந்துட்டு எந்த மோடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்துட்டு இந்த கோர்ஸை நம்ம படிச்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருந்த மாதிரி என்ன செய்யலாம், படிச்சுக்கலாம், சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடச்சிடும். எங்கள் சர்டிஃபிகேட் கிடச்சதும் ஐஐடியில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிடும். கோர்ஸோட டியூரேஷன் அப்படிங்கிறது 8 months. ஸோ ரெண்டு கோர்ஸ், டிப்ளமோ இன் ப்ரோக்ராமிங் அப்புறம் டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ப்ரோக்ராமிங்கில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் இன் ஜாவா, ப்ரோக்ராமிங் இன் பைத்தான், அட்வான்ஸ்டு எஸ்கியூஎல், டேட்டாபேஸ் டிசைன், டெவலப் வெப் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் டெவலப் ஏபிஐஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய சிலபஸ். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலபஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் அனலைசிஸ், மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ், டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங், பிஸ்னஸ் அனலைட்டிக்ஸ், பைத்தான் ப்ரோக்ராமிங், லைப்ரரி லைக்ஸ், சைக்கிட் லேர்ன்,
அண்டு டென்சார் ஃப்ளோ. ஸோ இவ்வளோத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரோக்ராமுக்குள்ளே இந்த ரெண்டு டிப்ளமோ கோர்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ இன் ப்ரோக்ராமிங் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ், ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு. பட் நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம், அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குவாலிஃபயர் எக்ஸாம் ஒன்று ஐஐடியில் வந்துட்டு வைக்காங்க. ஒவ்வொரு சென்டரில் போய் தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குவாலிஃபயர் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ், இந்த 8 மந்த்ஸ் கோர்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, அந்த லெவலுக்கு நமக்கு ஸ்கில்டான ஸ்டாஃப்ஸ் வச்சு தான் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த குவாலிஃபைடு எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அட்மிஷன் கிடச்சிரும். ஸோ இதுக்கான அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிஃபைடு எக்ஸாம் இப்போ வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அதோடைய அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் ஃபில் பண்ணுற டேட் வந்துட்டு June 17th வந்துட்டு லாஸ்ட்டு டேட்டு. அதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 August to 21 August. இந்த எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 7th நமக்கு குவாலிஃபைர் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து வரும் வருஷங்களில் வந்துட்டு நமக்கு இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு வைப்பாங்க. கோர்ஸோடைய டியூரேஷன் 8 மாதம். கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா September 5th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. த்ரூ ஆன்லைன் தான் நம்ம வந்துட்டு வீட்டில் இருந்த மேனிக்கே என்ன செஞ்சுக்கலாம்னா படிச்சுக்கலாம். ஸோ ஐஐடியில் போய் தான் அப்படின்னு படிக்கணும்னு கட்டாயம் இல்லை. சர்டிஃபிகேட் நமக்கு ஐஐடியில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஐடியில் படிக்கிறதுக்கான, அது ஐஐடியில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு ப்ரோக்ராம் கோர்சஸ், ஒன்று டிப்ளமோ இன் ப்ரோக்ராமிங், இன்னொன்று வந்துட்டு டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ். ஸோ இதை நீங்கள் படிக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஐஐடியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 17th June வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் இயரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதுக்கு அடுத்து ஆன்லைனில் படிக்கணும், 8 மாதத்தில் இந்த கோர்ஸுடைய முடிஞ்சிடும். ஸோ முக்கியமாக அந்த கோர்ஸுடைய ஃபீஸ் அப்படின்னு படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த டிகிரியோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் துணுக்கு முட்டைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் அந்த டேட்டா சயின்ஸ், அந்த ப்ரோக்ராமிங், ஸோ இந்த பிஎஸ்சி டிகிரி ஐஐடியில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.